முதலாவதாக பார்க்கக்கூடியவன் ஒன்றாமேன். ஒன்றாமேன் எடுத்தக்காரர்களுக்கு இன்று லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இழுபறியான நிலைமை நிச்சயமாக மாறக்கூடிய நாள். பயணங்கள் வந்தாலும் அது சந்தோஷத்திற்கு உண்டான அமைப்பு காணப்படும். திடீர் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், அனுகூலங்கள் காணப்படும். அதில் உங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு உத்தரவாதத்தையும் அவர்களிடத்திலிருந்து பெறுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ரெண்டாம் எண்காரர்கள், விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணத்தை கையில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தால் ரெண்டாம் எண்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் காணலாம். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ மற்ற விஷயத்திலோ ஏற்றங்கள் காணப்படும். கண்டிப்பாக மனதிற்கு பிடித்த விஷயங்கள் பிள்ளைகளால் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய தடைகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, குடும்பத்தில் சுப செலவுகளுக்காக நீங்கள் சிறிது கடன் பெற வேண்டிய அமைப்பு காணப்பட்டாலும் அது சந்தோஷமான அமைப்பு தான், ஏனென்றால் சுப விரயத்திற்காக என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் மூன்றாம் எண்காரர்கள், துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். இரத்த பந்த உறவுகளுடனும் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். சுபகாரியத்தில் அந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் இன்று குடும்பத்தில் வரக்கூடிய அமைப்பு காணப்படும். தொலைதூரத்து பயணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மூன்றாம் எண்காரர்களுக்கு நிச்சயமாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. உத்தியோக நிமித்தமாக மேலதிகாரிகளுடைய தடைகள் காணப்பட்ட அந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக காணப்படுவது மூன்றாம் எண்காரர்களுக்கு இன்றைய நாள் வந்து மிகப்பெரிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் நான்காம் எண்காரர்கள், தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்துக்காரி ஜெயம், உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், பயணங்கள் அனுகூலங்கள், பணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம், உத்தியோக நிமித்தமாக ஏற்றத்துக்குண்டான அமைப்புகள் காணப்படும், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் எதிர்பார்த்த அமைப்பு கை கொடுவதற்குண்டான அமைப்பு ஏற்படும், அரசியல்வாதிகளுக்கு பெரிய அளவு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம், அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவும் அன்பும், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், நீங்கள் செய்யக்கூடிய முடிவுகள் மக்களால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவது தான் மிகப்பெரிய விசேஷம். பழைய கடன்களை பரிசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் நான்காம் எண்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும். ஐந்தாம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்றாலும் ஒரு சிதற்காய் உடைத்து விடுவது நன்மை. பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். திடீர் விஷயம் யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் ஐந்தாம் எண்காரர்களுக்கு. பெரிய அளவுக்கு பயணங்கள் காணப்பட்டாலும் தேங்காயை சிதற்காய் உடைத்து விட்டு செல்வது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். ஆறாம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீகத்தில் ஏற்கனவே பாதிப்புள்ளவர்கள், பூர்வீக சொத்து பிரச்சனையில் இருப்பவர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவதும், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நிதானத்துடன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுவது மனதிற்கு சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய தடைகள் சிறிது காணப்படுவதனால் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் ஏழாம் எண்காரர்கள், தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும், மூன்று குரங்கு பொம்மையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் நன்மையும் அனுகூலத்தை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. வெளிவட்டாரத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் கலந்தாலோசித்து செய்வதே நன்மை தரும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரை பற்றி ஏதாவது கூறுவதை நம்பினீர்கள் என்றால் தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம். ஏழாம் எண்காரர்களுக்கு உத்தியோக நிமித்தமாக தேவையில்லாத பயணங்கள் மற்ற விஷயத்தை தவிர்த்து கொள்வதும், சும்மா கேளிக்கைக்காக பயணங்கள் மேற்கொள்வதெல்லாம் தேவையில்லாத பாதிப்பையும் சங்கடத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை ஏழாம் எண்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் மற்ற விஷயங்கள் சாதகமும் சந்தோஷமும் அனுகூலம் காணப்படும். பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய நாள் என்பதை ஏழாம் எண்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு மாறும் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். ஏழாம் எண்காரர்களுக்கு நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்குண்டான நல்ல செய்தியும் கிடைக்கப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் எட்டாம் எண்காரர்கள், எட்டாம் எண்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம்.
ஏற்கனவே தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தால் மருந்து மாத்திரைகளை தவற விடுவதற்குண்டான காரண கட்டம் ஏற்படுகிறது. ஏதாவது ஒரு பசு மாடுகளுக்கு ஒரு வாழைப்பழத்தையாவது கொடுப்பது என்று உங்களுக்கு மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் மெட்டாமென்காரர்களுக்கு ஏற்படும். உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகளெல்லாம் பலரால் பாராட்டப்படும். மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் எட்டாமென்காரர்களுக்கு காணப்படக்கூடிய நாள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புது முயற்சி வெற்றிகரமான அமைப்பு, சுபகாரி அமைப்பு வெற்றிகரமான அமைப்பாக மாறுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி எண்காரர்கள் ஒன்பதாம் எண்காரர்கள். மன அழுத்தம் ஏற்படலாம். திடீரென்று தேவையில்லாத நீங்களாக குழப்பிக்கொள்ளலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒன்று சொல்லப்போகி அதை பெரிதாக எடுத்து அவர்களிடம் சண்டை போடுவது எந்த விதத்தில் நியாயம்? உத்தியோகம், வெளிவட்டாரம், ஏற்றம், அனுகூலங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வருவது, மன நிம்மதியற்ற நிலைமை மாறக்கூடிய அமைப்புக்கு தவம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள் மிகப்பெரிய யோகத்தை தரும். அதே போல் வெளிவட்டாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக குறையக்கூடிய காலகட்டம். பதட்டம் படக்கூடிய ஒன்பதாம் எண்காரர்களுக்கு பதட்டமே ஏற்படும். கூலாக இருந்து எல்லாவற்றிலும் செய்து முடித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு அந்த கணமே அதற்குண்டான தீர்வு ஏற்படும்.